गुड मॉर्निंग स्टूडेंट्स, दिस क्लास इज अबाउट सिम्टम्स टैक्सोनॉमिक कैरेक्टर्स एंड लाइफ साइकिल ऑफ कोल्टोट्रिकम एंड पिस्टलोसिया। इन दिस क्लास वी विल स्टडी अबाउट कोल्टोट्रिकम एंड देयर टैक्सोनॉमिक कैरेक्टर्स, एसेक्सुअल रिप्रोडक्शन एंड सेक्सुअल रिप्रोडक्शन। फर्स्ट ऑफ ऑल, कोल्टोट्रिकम कम्स अंडर किंगडम फंजाई, फाइलम एस्कोमिकोटा, क्लास ओरिडियोमाइसिट्स, ऑर्डर ग्लोमेरल्स, फैमिली ग्लोमेरलेसिया। देर आर सेवरल स्पीसीज। First of all, Coltotrichum gliosporiidis, which cause mango anthracnose. The sexual stage is Glomerella singulata. Next one is Coltotrichum capsici, Glomerella singulata, that is chili fruit rot. Coltotrichum falcatum, sugarcane red rot. Sexual stage is Glomerella tucumanensis. Next one is Coltotrichum graminicola, corn anthracnose. Sexual stage is Glomerella graminicola. Next, Coltotrichum lindimuthianum, sexual stage is Glomerella singulata, which causes the bean anthracnose, one of the important disease in beans. First of all, mango anthracnose. Coltotrichum gliosporiidis infect the all the aerial parts in plants. So namakku vandu anthracnose infect pannumbodhu ella aerial parts me infect pannum in most of the plants. So andha vagaila paakumbodhu namakku mango udaya ella aerial parts me namakku anthracnose infect pannum. First symptom is leaf symptom. Leaf la enna pannunu paathina, it will produce the black color depressed spots with short hole symptom. So depressed spots means, depressed means kuliva irukum. So andha ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா குழி விழுந்த மாதிரி இருக்கும். அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் ஷார்ட் ஹோல் சிம்டம். ஷார்ட் ஹோல்னா நமக்கு துப்பாக்கியில் சுட்டா என்ன சிம்டம் இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு ஷார்ட் ஹோல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஷார்ட் ஹோல் சிம்டம் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தி இன்ஃபெக்டட் போர்சன் ஃபால் ஆஃப் அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் ஷார்ட் ஹோல் சிம்டம். ஸோ அந்த இன்ஃபெக்டான போர்சன் மட்டும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஆகிட்டு கீழே விழுந்துடும். ஸோ கீழே விழுந்துறதால அந்த இடம் நமக்கு ஹோல் மாதிரி தெரியும். தட் வில் கிவ்ஸ் தி ஷார்ட் ஹோல் சிம்டம். ஸோ டிப்ரெஸ்டு பிளாக் கலர் ஸ்பாட்ஸ் வித் ஷார்ட் ஹோல் சிம்டம் இஸ் ஏ டிபிக்கல் சிம்டம் ஆஃப் மேங்கோ ஆந்த்ரக்னோஸ் இன் லீவ்ஸ். நெக்ஸ்ட், இட் வில் ப்ரொடியூஸ் டைபேக் சிம்டம் இன் யங் ட்விக்ஸ். ஸோ யங் ட்விக்ஸில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இட் வில் இன்ஃபெக்ட் தி யங் ட்விக்ஸ் ஃப்ரம் டிப் டு டவுன்வேர்டு. ஸோ டிப்பில் இருந்து டவுன்வேர்ட் பொசிஷனில் நமக்கு வந்து இன்ஃபெக்ட் பண்ணுறதால இட் வில் கிவ்ஸ் தி டைபேக் சிம்டம். பிளாக் கலர் லீசன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் ட்விக்ஸ். நெக்ஸ்ட், பிட்டிங் சிம்டம். ஒன் ஆஃப் தி டிபிக்கல் சிம்டம் ஆஃப் ஆந்த்ரக்னோசிஸ் பிளாக் கலர் பிட்டிங் சிம்டம் ஆர் சங்கன் லீசன்ஸ். ஸோ சங்கன் லீசன்ஸ் எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃப்ரூட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சங்கன் லீசன்னா குழி விழுந்த மாதிரி இருக்கும் பிகாஸ் ஆஃப் செல்வால் டிகிரேடிங் என்சைம்ஸ். ஸோ நமக்கு வந்து அதில் இருக்க பெக்டினோலைட்டிக் என்சைம்ஸ், செல்லோலைட்டிக் என்சைம்ஸ்லாம் என்னென்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செல்வாலை வந்து டைலட் பண்ணிவிட்டு நமக்கு பிட்டிங் சிம்டத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். இட் வில் ப்ரொடியூஸ் தி பிட்டிங் சிம்டம். திஸ் ஆர் ஆல் தி சிவியர் சிம்டம்ஸ் ஆஃப் மேங்கோ ஆந்த்ரக்னோஸ் இன் ஃப்ரூட்ஸ். ஸோ பிட்டிங் சிம்டத்தை நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். சிம்டம்ஸ், லீவ் ஷோ டிப்ரெஸ்டு ப்ரௌன் டு டார்க் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வித் ஷார்ட் ஹோல் சிம்டம் இன் லீவ்ஸ். ட்விக்ஸ் எக்ஸிபிட் டைபேக், தட் இஸ் டையிங் ஆஃப் ட்விக்ஸ் ஃப்ரம் டிப் டவுன்வர்டு. டெண்டர் ஃப்ரூட்ஸ் டார்க் பிளாக் லீசன்ஸ் அண்ட் ஃபால் ஆஃப் அண்ட் ரைப்பன் ஃப்ரூட்ஸ் ஸோ பிளாக் ரவுண்ட் இர்ரெகுலர் சங்கன் ஸ்பாட்ஸ் அப்பியர் ஆன் ஸ்கின். ஸோ நமக்கு வந்து ஃப்ரூட்டோட ஸ்கின்ல இந்த மாதிரி பிளாக் கலர் ரவுண்ட் சங்கன் லீசன்ஸ் இருக்கும். ஸ்பாட்ஸ் என்லார்ஜ் டு பிகம் பிளாக் அண்ட் எக்ஸ்டெண்ட் ஓவர் தி ஹோல் சர்ஃபேஸ் அக்கம்பைன்டு பை அ சாஃப்டனிங் அண்ட் ராட்டிங். ஸோ இட் வில் ப்ரொடியூஸ் தி சாஃப்டனிங் அண்ட் ராட்டிங் சிம்டம் இன் ஃப்ரூட்ஸ். டிகே இஸ் கன்ஃபைன்ட் ஒன்லி டு தி ஸ்கின் ஆஃப் தி ஃப்ரூட். ஸோ நமக்கு வந்து டிகேயிங் இருக்கும். தென் கோல்டோட்ரிக்கம் கேப்சிசி விச் காஸ் சில்லி ஆந்த்ரக்னோஸ். தெர் ஆர் டூ ஃபேஸஸ் இன் சில்லி ஆந்த்ரக்னோஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டைபேக் ஃபேஸ். ஸோ டைபேக் ஃபேஸ் விச் காஸ் தி டைபேக் சிம்டம். இன்ஃபெக்டடு ட்விக்ஸ் பிகம் ஸ்ட்ரா கலர்டு. ஸோ நமக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆன ட்விக் வந்து ஸ்ட்ரா கலரில் இருக்கும். அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் டாட் லைக் ஆசர்வலை. நமக்கு வந்து ஸ்ட்ரா கலர்டு ஸ்டெம்மில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாட் லைக் பிளாக் கலர் டாட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். தி ஸ்ட்ரக்சர்ஸ் ரிசம்பிள்ஸ் தி ஆசர்வலை. ஆசர்வலை இஸ் தி ஏசெக்சுவல் ஃப்ரூட்டிங் பாடி ஆஃப் சில்லி ஆந்த்ரக்னோஸ். So this is your severely infected dieback symptom of chili anthracnose. So straw colored twigs vandu idu produce pannum with black color dots. Next one is fruit rot phase. So it mainly infect the economic part of chili, that is fruit. So fruit la enna type of symptom produce pannum paathina, small black
circular spots appears initially on the skin of the fruit, spread later on the direction of long axis. So namakku vandu axis produce pannum, at the same time it will produce straw colored center. So inga vandu pathinga ungalku straw colored center with a dark margin, and especially it produce the pitting symptom or sunken lesions. Pathinga ulle poirukum illa infect ana portion mattum ul pakkama kuliva irukum. So sunken spots. So affected seeds turn rusty. So namakku vandu ulle seeds affect aachina adu rustya maaridum. Rusty means rust ana mari irukum ulle namakku vandu thurupidicha mari irukum. So these are all the severely infected chili fruits with black color dots. Idhula vandu pathinga black color dots present a irukum, which resemble the acer fly. So deformed fruits lose their pungency. So namakku vandu andha chili la iruka pungency vandu lose aidum, okay la. Then in severe cases infected fruits become straw colored. So straw colored la maarirchi. At the same time it will produce acer fly on concentric rings. So namakku vandu concentric rings irukum, and the rings la pathinga black color dots ungalala paaka mudiyum. And the black color dots enna nu pathinga acer fly. So symptoms of chili fruit rot: dieback phase, drying of flowers, flower stalks and stem, dead twigs, straw colored with dot like acer fly. Then fruit rot phase: small black circular spots initially on the skin of the fruit, spread later in the direction of long axis and become elliptical with sharp black outline and straw center. So namakku vandu black outline vandu sharp a irukum, then straw center irukum. Badly infected fruits turn straw or pale white color, already namma paathom. Numerous black dots on upper surface which resembles the black stromatic mass, that is acer fly. So then sugar cane red rot, Holototrichum falcatum, this is your external symptom. Pathina black color la red color or black color lesions ku vandu produce pannum. Internal symptom, important typical symptom is seen on internal portion of cane. So namakku vandu it mainly target the cane of சுகர் கேன். சுகர் கேனுடைய அந்த எக்கனாமிக் பார்ட் வந்து கேன்னு சொல்லுவோம், அதுதான் இன்ஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் கரும்பு சாப்பிடும்போது ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், அந்த இடம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்வீட்டே இல்லாமல் ரொம்ப டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ராட் தான். ஸோ ரெட்டனிங் ஆஃப் இன்டர்னல் டிஷ்யூஸ், தென் வித் ஒயிட் பேச்சஸ். ஸோ ஒயிட் பேச்சஸும் இருக்கும் அங்கங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாதிரி இருக்குது, கூடவே நமக்கு ஒயிட் பேச்சஸ் இருக்குது. இட் வில் எமிட் தி ஆல்கஹால் ஸ்மெல் அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் ஃபங்கல் க்ரோத். So this is your reddening symptom with white spots. So namakku vandu white spot um anganga present a irukum. Idu vandu neenga karumbu saapidum bodhu, pongal appa karumbu saapidum bodhu idu vandu neenga anubavichirukalam. So growth of Colitotrichum falcatum inside the cane. So namakku vandu in severe stage it will produce the ash color mycelium on infected portion. Then bean anthracnose, Colitotrichum lindimudianum. So the common symptom and typical symptom of Colitotrichum genus is pitted symptom or sunken lesion. பார்த்தீங்கனா உங்களுக்கு வந்து எல்லாது வந்து பாதி எல்லா Colitotrichum டிசீஸ்லயுமே பார்த்தீங்கனா என்ன இருக்கும்னு பார்த்தீங்கனா pitted symptom or sunken lesions இருக்கும். ஸோ இந்த ஃப்ரூட்டில் பாருங்கள், sunken lesion with dark margin and grey center. ஸோ grey center இருக்குது, at the same time dark margin இருக்குது, ஓகேங்களா. ஸோ severely infected fruits ஆல்சோ இன்ஃபெக்ட் தி சீட்ஸ். ஸோ நமக்கு வந்து டீகேடு சீட்ஸ், இட் வில் ப்ரொடியூஸ் தி டீகேடு சீட்ஸ் ஆர் ராட்டேடு சீட்ஸ். ஸோ திஸ் இஸ் யுவர் சிவியர்லி இன்ஃபெக்டடு பீன் பாட்ஸ். ஸோ நமக்கு வந்து எக்கனாமிக் பார்ட் ஆஃப் பீன் இஸ் பாடு, அந்த பாடை வந்து நமக்கு இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டாட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரா கலர் சென்டரில் பிளாக் கலர் டாட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். திஸ் வில் ரெப்ரசன்ஸ் தி ஆசர் விலை. ஸோ அந்த ஆசர் விலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அனாம் ஆஃப் ஸ்டேஜஸ் கொல்டோட்ரிக்கும் கிளியோஸ்போரைடஸ், இட் ப்ரொடியூஸ் ஹயாலின், செப்டேட் அண்ட் பிரான்ச்சு மைசீலியம். ஸோ அந்த பாட்டில் இருக்க பிளாக் கலர் டாட்டை நீங்கள் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், இந்த பிளாக் கலர் ஆசர் விலை இருக்கும், ஓகேங்களா. ஆசர் விலை கண்டென்ஸ், ஆசர் விலை இஸ் ஏசெக்சுவல் ஃப்ரூட்டிங் பாடி ஆஃப் கொல்டோட்ரிக்கம், ஆல்ரெடி யூ நோன் அபவுட் ஆசர் விலை. இட் கண்டெயின்ஸ் சீட்டே. ஸோ சீட்டேங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஆசர் விலை. ஸோ வந்து ஆசர் விலை ஒரு ஆசர் விலையில் ஒரு பிளாக் கலர் ப்ரொஜெக்ஷன் இருக்கும், தட் இஸ் சீட்டே. அண்ட் ஆல்சோ ஆசர் விலை கண்டென்ஸ் கொனுடியா. ஸோ கொனுடியாவும் இது ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸ்டீலியம் ஆஃப் ஸ்டேஜ் குளோமெரல்லா சிங்கிலேட்டா, இட் கண்டெயின்ஸ் பெரித்தீசியம் கண்டெயின்ஸ் ஆசை அண்ட் ஆஸ்கோஸ்போர்ஸ்,
தி லாங் சாப்ரோஃபிட்டிக் ஃபேஸ் அண்ட் டெட் பிளான்ட் பார்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து சாப்ரோஃபிட்டிக் ஃபேஸில் டிலியமோ ஸ்டேஜ் நடக்கும். அப்போ இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா ஆஸ்கோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். திஸ் இஸ் யுவர் கொனிடியா. தென் லைஃப் சைக்கிள் ஆஃப் கோல்டோட்ரிக்கம் க்ளியோஸ்போரியடஸ். கொனிடியா இன்ஃபெக்ட் தி ஃப்ரூட் ட்விக்ஸ் அண்ட் லீஃப், தட் இஸ் ஆல் ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட், அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் தி ஆசர்வலே ஆன் இன்ஃபெக்டட் போர்ஷன். ஆசர்வலே கண்டெயின் சீட்டே அண்ட் கொனிடியா ஃபோர் அண்ட் கொனிடியா. தென் கொனிடியா அகெயின் ஜெர்மினேட் அண்ட் ப்ரொடியூஸ் தி சிம்டம்ஸ். இதுவே செக்ஸுவல் ரிப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இட் வில் ப்ரொடியூஸ் பெரித்தீசியம் அண்ட் ஆசை அண்ட் ஆஸ்கோஸ்போர்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ஏ செக்ஸுவல் ரிப்ரொடக்ஷன், ஜெர்மினேஷன் ஆஃப் கொனிடியா அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் மைசிலியம், இன்ஃபெக்ஷன் அண்ட் சிம்டம் ப்ரொடக்ஷன், ஃபார்மேஷன் ஆஃப் ஆசர்வலஸ் கொனிடியா ஃபோர் வித் கொனிடியா, தென் ஃபார்மேஷன் ஆஃப் பெரித்தீசியம் ஆஸ்கஸ் அண்ட் ஆஸ்கோஸ்போர்ஸ், ஆஸ்கஸ் ரிலீஸிங் தி ஆஸ்கோஸ்போர்ஸ், தென் ஏ செக்ஸுவல் ரிப்ரொடக்ஷன். ப்ரொடியூஸ் ஸ்ட்ரோமா டு பியர் ஆசர்வலை. ஸோ இட் வில் ப்ரொடியூஸ் தி ஸ்ட்ரோமா தட் இஸ் ஆசர்வலை விச் ஆர் பார்சியலி ரேஸ்டு ஃப்ரம் தி எபிடர்மிஸ். ஸோ எபிடர்மிஸ்லேருந்து ஜெர்மினேட் ஆகும். கொனிடியா ஃபோர்ஸ் ஆர் ஹயாலின் ஷார்ட் சிம்பிள் அண்ட் ஏசெப்டேட். ஸோ ஏசெப்டேட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக குட்டியாக தான் இருக்கும். கொனிடியா ஹயாலின் சிங்கிள் செல்டு சிலிண்ட்ரிக்கல் டூ ஆயில் குளோபல். ஸோ வந்து அதில் டூ ஆயில் டாட்ஸ் இருக்கும். ப்ரொடியூஸ்டு சிங்கிளி அட் தி அபெக்ஸ் ஆஃப் தி கொனிடியா ஃபோர்ஸ். ஸோ கொனிடியா ஃபோர்லேருந்து சிங்கிள் சிங்கிளாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். தேர் இஸ் நோ செயின்ஸ். சீட்டே ஆர் காமன் இன் ஆசர்வலை ஆன் ட்விக்ஸ் பட் ஆப்சென்ட் ஆன் ஃப்ரூட்ஸ். ஸோ நமக்கு வந்து சீட்டே வந்து ஃப்ரூட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்காது, ட்விக்ஸில் இருக்கிற ஆசர்வலையில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சீட்டே இஸ் ஏ பிளாக் கலர் ப்ரொஜெக்ஷன். கொனிடியா ரிமைன் எம்படேட் இன் எ விசிட் ஃப்ளூயிட் விச் ஸ்வெல்ஸ் இன் மாய்ஸ்ட் கண்டிஷன், ரப்சர் தி எபிடர்மிஸ் அண்ட் எக்ஸ்போஸ் தி கொனிடியல் மாசஸ் ஆஸ் பிங்க் மாசஸ். In sexual reproduction, the anamorph is produced more frequently during the growing season and the sexual reproduction occurs mostly in debris. So, நமக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி asexual reproduction எப்போவுமே growing seasonல இருக்கும், sexual reproduction எப்போவுமே debrisல, that is unfavorable conditionல இருக்கும், resting periodல இருக்கும். The perithecium contains hyaline, filiform shaped paraphysis and assay. Assay are clavate and eight-spored. Ascospores are hyaline, single-celled allantoids, that is banana-shaped or ellipsoid-shaped, ejected from the tip of the ascus and are difficult to distinguish from conidia. So, நமக்கு வந்து ஆஸ்கோஸ்போர்ஸையும் கொனிடியாவையும் டிஃப்ரென்சியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ரெண்டுமே ஒரே ஷேப்பில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் யுவர் க்ளோமரல்லா சிங்குலேட்டா ஆர் கோல்டோட்ரிக்கம் க்ளியோஸ்போரைடஸ். நெக்ஸ்ட் ஃபஞ்சி இஸ் பெஸ்டிலோசியா. ஸோ பெஸ்டிலோசியாப்சிஸ் கம்ஸ் அண்டர் பைலம் ஆஸ்கோமைக்கோட்டா, கிளாஸ் ஒரிடரியோமெசிட்ஸ், ஆர்டர் ஜைலேரியல்ஸ், ஃபேமிலி ஆம்பிஸ்பேரியேசியே, ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ் பெஸ்டிலோசியாப்சிஸ் மேஞ்சிஃபெரே, தட் இஸ் கிரேப்லைட் ஆஃப் மேங்கோ, தென் பெஸ்டிலோசியாப்சிஸ் பல்மாரம், கிரேப்லைட் ஆஃப் கோகனேட், பெஸ்டிலோசியாப்சிஸ் தீயே, கிரேப்லைட் ஆஃப் டீ. ஸோ இம்பார்ட்டண்ட் டிசீஸ் ஆஃப் கோகனேட், தட் இஸ் கிரேப்லைட் ஆஃப் கோகனேட், விச் ப்ரொடியூஸ் தி கிரே சென்டர் அண்ட் டார்க் மார்ஜின் வித் எல்லோ ஹேலோ. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட்டாக ப்ரொடியூஸ் ஆகும், அந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிரே சென்டர் இருக்கும் அண்ட் டார்க் மார்ஜின் இருக்கும் அண்ட் எல்லோ ஹேலோ. ஸோ எல்லோ ஹேலோஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஒரு ஒளிவட்டம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் என்ன பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா அந்த கிரே கலர் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா டாட்ஸ், பிளாக் கலர் டாட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். திஸ் டாட்ஸ் இஸ் நத்திங் பட் ஆசர்வலை. தென் கிரே பிளைட் ஆஃப் மேங்கோ, திஸ் இஸ் யுவர் சிம்டம். ஸோ கிரே கிரே பிளைட்னு எதுக்கு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரே கலர் சென்டர் இருக்கும், அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் தி டிப்பிக்கல் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் ஆஃப் பெஸ்டிலோசியா பல்மாரம். ஸோ ரொம்ப டிப்பிக்கல் யூனிக்கான கேரக்டர் இந்த பெஸ்டிலோசியா பல்மாரத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ப்ரொடியூஸ் ஃபைவ் செல்டு கொனிடியா. ஸோ இதில் ஃபைவ் செல்ஸ் இருக்கும், தட் இஸ் ஃபோர் செப்டேசன் அண்டு தி மிடில் த்ரீ செல்ஸ் ஆர் கலர்டு. ஸோ மிடில் இருக்க மூணு செல்லு மட்டும் பார்த்தீங்கன்னா கலர்டாக இருக்கும் அண்ட் போத் தி என்ஸ் ஆர் ஹயாலின். ஸோ அப்பர் அண்ட் லோவர் செல், அப்பர் செல்லு லோவர் செல்லும் பார்த்தீங்கன்னா ஹயாலினாக இருக்கும். திஸ் இஸ் யுவர் யூனிக் மார்ஃபாலஜி ஆஃப் பெஸ்டிலோசியா பல்மாரம் அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் அப்பண்டேஜஸ் ஆன் அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் தி கொனிடியா அண்டு பெடிசில், பெடிசில் ஆன் லோவர் சர்ஃபேஸ் ஆஃப் தி கொனிடியா. ஸோ லோவர் சர்ஃபேஸில் நமக்கு பெடிசில் இருக்கும், அப்பர் சர்ஃபேஸில் அப்பண்டேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அண்டு தி மிடில் செல்ஸ் ஆர் கலர்டு, போத் தி என்ஸ் ஆர் போத் தி போல்ஸ் ஆர் என்னது கலர்லெஸ், அது அப்படி அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் அவர் கோல்டோட்ரிக்கம் அண்ட் பெஸ்டிலோசியாப்சிஸ். யூ கேன் ஃபில் தி பிளாங்க்ஸ், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். டை பேக் ஆஃப் சில்லி இஸ் காஸ்ட் பை டேஸ், டிப்ரெஸ்டு ப்ரௌன் டு பிளாக் ஸ்பாட்ஸ் ஆர் டிப்பிக்கல் சிம்டம் ஆஃப் டேஸ் டிசீஸ். டேஸ் இஸ் ஏசெக்சுவல் ஃப்ளோட்டிங் பாடி ப்ரொடியூஸ்ட் பை கோல்டோட்ரிக்கம். ஃபைவ் செல்டு கொண்டியா இஸ் ப்ரொடியூஸ்ட் பை டேஸ்.
டிலியமோஸ்டேஜ் ஆஃப் கொல்டோட்ரிக்கம் லிண்டிமுதியானம் இஸ் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர்ஸ் ஆர் டைபாக் ஆஃப் சில்லிஸ் காஸ்ட் பை கொல்டோட்ரிக்கம் கேப்சிசி. டிப்ரெஸ்ட் ப்ரௌன் டு பிளாக் ஸ்பாட்ஸ் ஆர் டிபிக்கல் சிம்டம் ஆஃப் ஆந்த்ரக்னோஸ் டிசீஸ். ஆசர்வலஸ் இஸ் ஏசெக்சுவல் ஃப்ரூட்டிங் பாடி ப்ரொடியூஸ்ட் பை கொல்டோட்ரிக்கம். ஃபைசல்டு கொண்டியா இஸ் ப்ரொடியூஸ்ட் பை பெஸ்லோசியாப்சிஸ் பல்மாரம். டிலியம் ஆஃப் ஸ்டேஜ் ஆஃப் கொல்டோட்ரிக்கம் லிண்டிமுதியானம் இஸ் குளோமெரலா சிங்குலேட்டா. ஸோ தேங்க்யூ.